13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? என்ன ஆச்சு அக்கா? என்ன அவ்வளோ சிரிப்பு? ஒரு செம்ம ஜோக்குக்கா. அப்படி என்ன ஜோக்கு? ஏதாச்சும் மொக்க ஜோக்க சொன்னா மாவனை கொன்னுட்டேன். இல்லக்கா, இந்த டீப் பிளாக் படம் இருக்குல்ல, அதுல காலேஜ்ல ரேக்கிங் சீன் ஒன்று பண்றேன். ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆம்பளை பசங்களாம் சேர்ந்து பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொன்னா பொம்பளை பிள்ளை ஓட அழுதுருவான். அது என்ன வார்த்தைன்னு சொல்லி காமெடி பண்ணாங்க. போய் பொம்பளை பிள்ளைட்ட போய் என்ன சொல்லிட்டாயமா, அந்த பிள்ளைய போய் ஆட்டி சொல்லிட்டாங்க. அந்த பிள்ளை கிடந்து ஓட அழுது. அம்ம காமெடியா இருக்கே, பரவாயில்லையே அப்படி நானு சிரிக்கவா? அந்த பிள்ளை அழுதுங்கள அழுதுங்கள பெரிய ஆம்பளை பையங்க இந்த சமூகம் சரி என்னமோ சொல்லுங்க சொன்னீங்களே, என்ன வார்த்தை சொன்னா அப்படி பசங்க கண்களுங்க அழு வாங்கி சொல்லுங்க பாப்போமா. ஒரு பையன்ட்ட போய், காலேஜ் படிக்கிற பையன்ட்ட போய் ஒரு பொண்ணு போய் அண்ணே அப்படின்னு சொன்னோடனே அந்த பிள்ளை அண்ணேன்னு சொல்லிருச்சுடா அப்படின்னு குத்த வச்சு உட்காந்து அழுவீங்களே. ஓகே, கொஞ்சம் வலிக்கதான் செய்யுது. சரி ஓகே, அப்ப இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காமெடியா வராது, சிரிப்பு வராது. இதெல்லாம் பார்த்தா மட்டும் ஒரு பொண்ணை பேசினா மட்டும் விழுந்துகிட்டு சிரிக்கிறது, இது உனக்கு காமெடியா தெரியல. இன்னொன்னு சொல்லவா? என்னது? இப்ப ஒரு குட்டி பாப்பா இருக்கு பாரு, குட்டி பாப்பா போய் ஒரு பையன்ட்ட அங்கிள் அப்படின்னு சொன்னா போதும், உடனே இந்த பிள்ளை அங்கிள் சொல்லிருச்சு அப்படின்னு சோகமா உடனே மூஞ்சி மாறுதுல. அழுகதால செய்றீங்க அந்த இடத்துல? இருந்தாலும் பொம்பளை பிள்ளை ரேஞ்சுக்கு அழ மாட்டோம். அதானே, பொம்பளை பிள்ளைய மட்டும் சொல்லி உங்களுக்கு சொன்னா மட்டும் சிரிப்பு பொங்கி பொங்கி வரும். இதே இது நாங்க பசங்களை சொன்னோம்னா எங்களை எதுக்கு, நாங்களும் அழுகவே மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிக்கிறது. திரும்ப திரும்ப என்கிட்ட உரசிக்கிட்டே இருக்கீங்க. சரி பரவாயில்ல, முத ஒண்ணு ஒத்துக்கோங்க தம்பி, இந்த பசங்க எல்லாருமே பொம்பளை பிள்ளைலாம் அழுகணும், ஆம்பளை பிள்ளைலாம் அழுக கூடாது அப்படின்றத முத விடுங்க. உணர்ச்சின்றது ரெண்டு பேத்துக்கும் பொதுவானதால, பசங்களுக்கு இருக்க மாதிரி தான் பொண்ணுங்களுக்கு இருக்கும். அதனால பொண்ணுங்க மட்டும்தான் அழுகணுன்றது என்னப்பா இது? உணர்ச்சின்றது ரெண்டு பேத்துக்கும் பொதுவானது தான் தம்பி, மொதல் அதை ஒத்துக்க பழங்க. என்ன? சரிக்கா, நடக்கிறது நடக்கட்டும், நாமும் திருந்ததுக்கு வழி பண்ணுவோம். பரட்டா அந்த பள்ளிக்கூடத்து பாட டேபிள் இருக்கு பாருங்க, இருந்தா எப்படி படிக்கிறது?